हेलो कन्मलीस, वेलकम टू प्रिया सिंपल लाइफस्टाइल। इनके वीडियो पाती अब वन डे रोटीन एप्ली डे इन माय लाइफ वीडियो पाकपर सो वीडियो ना पापा एलोम सर्दी पड़ो अ पाकल सो काले एंद्रचन फर्स्ट वो ना पापा को लेटा तले सी विटे इलेना मुदल वो एंद्रचन तले सी विटे फ्रेशअप पड़े அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க சோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியா எடுத்து வைக்க போறேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு தடவை அலசிட்டு நல்லா உப்பு போட்டு அலசிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது சோ பாத்தீங்கன்னா எல்லா காயும் வாங்கிட்டு வந்தாங்க வாழைப்பூ மட்டும் இப்பே ஒரு மாதிரி இருந்துச்சு சோ நம்ம டக்குன்னு ஏதாவது பண்ணிரணும் அதுல இப்போ ஒவ்வொரு காய்கறியா எடுத்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்க ஸோ இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு பக்கெட்ல தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா mix பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் அதல வந்து போட்டு ஒரு 1/2 an hour அப்படியே இருந்துச்சுனா போதும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான பாக்டீரியாஸ் எதுவுமே நமக்கு வந்து அதில் இருக்காது ஸோ நான் வெளியிலேருந்து வர எல்லா பொருளையுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டிக்காக இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வந்து பாப்பாக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார் இருந்தது சட்னி தக்காளி சட்னியோட ஸோ அதை கொடுத்துட்டேன் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம் எனக்கு கொஞ்சம் பிபி லோவாக இருந்தது ஸோ நான் வந்து படுத்திருந்தேன் என் கூட சேர்ந்து பாப்பாவும் ஃபன்னியாக ஏதேதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தூங்கினதுக்கப்புறமா என்னோடய மாமியார் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ சிக்கன் வந்து குழம்பு பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது ஸோ இந்த குழம்பு எப்படி வைக்கிறது நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு அது மேலே வச்சுருக்கேன் தண்ணி வடிகிறதுக்காக இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு வைக்க போகிறேன் ஸோ முதல்ல தக்காளி வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டுக்கலாம் அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வெஜிடபிள் ட்ரேயில் அப்படியே வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து தேவைப்படும் போது எடுக்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து செப்பரேட்டாக எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வேணும் போது எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு ஸோ பாப்பாவும் நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு
வெறும் ரைஸும் அந்த சிக்கன் குழம்பும் மட்டும்தான், ரொம்ப சிம்பிளாக. ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு வந்து நான் தான் இப்போ ஊட்டி விட போகிறேன். ஸோ அவ கூட விளாண்டுட்டே பேசிகிட்டே அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு விட்ருக்கேன். அவங்களாம் சாப்பிட்டுப்பாங்க, பட் சம்டைம்ஸ் வந்து அவங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்கன்றதுனால சில சமயத்தில் நானே பாப்பாவுக்கு ஊட்டி விட்ருவேன். நம்ம ஊட்டி விட்டால் குழந்தைங்க கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க, அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து இடையில ஊட்டி விட்டுறது. ஸோ ஈவினிங் வந்து இப்படி தான் விளாண்டாங்க. நைட்டு வந்து கோதுமை ரவை தோசை பண்ணலான்ட்டு ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வாட்டரியாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரவை சாப்பிட்ட அந்த ஃபீலே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுட்டு ஊற்றிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாக்டவுன் போட்டிருக்க இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி எப்படி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு, அதுவும் மோஸ்ட்லி குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நைட்டில் வந்து பாப்பாவுக்கு ஒரு தோசை, மதியம் வச்சு அந்த சிக்கன் குழம்பு இருந்ததில் அந்த சிக்கன் குழம்பு வச்சு அவளுக்கு கொடுத்துருவேன். ஸோ அவள் வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டுப்பாள். நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்பு இருக்குல்ல, கம்பு கூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த நாள் இந்த கம்பு வந்து சாப்பிட்றதுக்காக, ஏன்னா சம்மர் டைம்னால ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து குறைக்கலாம். ஸோ இப்படி தாங்க எனக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.